நிறைய விஷயங்கள் இதுல சொல்லி இருக்கிறேன். பாருங்க, உப்புகண்டம் ரெசிபியோட நம்ம வீட்டில் கறி வந்தால் எப்படி செப்பரேட் பண்ணணும், எந்த கறி எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட்ல சொல்லியிருக்கிறேன். உப்புகண்டம் ரெசிபி பார்த்துலாம் வாங்க. முன்னாடி வந்து இங்கே பாருங்கள், இந்த பீஸ் கொஞ்சம் முதல் இருக்குது, ஸோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு எல்லாம் மசாலா பூசுறதுக்கு முன்னாடி கட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக கட் போட்டு விட்டுலாம் முடிஞ்சால சீக்கிரமாக காயும் மசாலாவும் நல்லா ஒட்டும். அதுக்காக நான் வந்து பெரிய கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அந்த கறிக்கு செட் ஆகும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடுறேன். போட்டுட்டு மிளகாய் பொடி வந்து நான் இதனால காரமானது, ஸோ 50 கிராம் பேக்கெட் எடுத்துருக்கிறேன். ஆனால் மொத்தம் போட போகிறதில்ல, அப்புறம் காரம் ரொம்ப ஓவராயிடும். கிட்டத்தட்ட 25 கிராம் போட்டேன், பாதி போட்டுட்டேன். ஸோ கம்மி இருந்துச்சுன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் போட்டால் தான், கம்மி ஜாஸ்தி செக் பண்ணி போட்டால் தான், ஏன்னா ரொம்ப கம்மியாக போட்டால் கூட ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு காரமாக தெரியும், பட் நல்லா ட்ரையாக மசாலா உள்ளே இறங்கிச்சின்னா அந்த காரம் எல்லாம் கம்மியாகிடும். அதனால கொஞ்சம் காரமாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்படி இந்த மசாலா பூசுறீங்க இல்லையா, அதை அப்படி நாக்கில் தொட்டு பாருங்கள். உப்பு காரமெல்லாம் போதுமான கொஞ்சம் காரமாக தெரியட்டும். அப்போ வந்து இந்த மொத்தம் கறியை போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிட்டு ஊற வைக்கக்கூடாது, நம்ம ஃப்ரை பண்ண போகிறது இல்லைல்ல. நீங்கள் ஊற விட்டிங்கன்னா தண்ணி இறங்கும். அந்த மாதிரி தண்ணி வந்தாலே வந்து கறிக்கு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால் நல்லா இங்கே பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு போட்டு க்ளீனாக கலக்கிக்குங்க. இங்கே பாருங்கள் சூப்பரான கலர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கறி கூட விடாமல் மசாலா பூசி ஆச்சு, இதுக்கான கவாபு குத்துறதுக்கான ஒரு ஊசி கிடைக்கும். அந்த ஊசி எடுத்து நம்ம, இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு டொயின், பெரிய டொயின் வாங்கியிருக்கிறேன், அதில் நல்லா போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு கறியாக அந்த ஊசியில் குத்த போகிறேன். இங்கே பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா, ரொம்ப நடுவில் எல்லாம் குத்தாதீங்க, எஜ்ஜில் எண்டளவுக்கு நீங்கள் குத்தணும். கீழேயும் விழக்கூடாது, ஆனால் தொங்குன மாதிரி இருக்கணும். கம்பல் எப்படி போடும் அந்த மாதிரி தொங்குன மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சீக்கிரமாக ட்ரை ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம குத்துறது. இந்த மாதிரி நீட் நீட்டாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சைடு குத்துங்க, மறுபடியும் இன்னொரு சைடு தொங்குன்னு இருக்குது, அதையும் சேர்த்து குத்தி விட்டுடுங்க. இந்த மாதிரி மொத்தம் நீங்கள் ஒரு லேயர் லேயராக செஞ்சு வச்சுக்கோங்க. காய போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெயிலில் நிறைய பேருக்கு இது தெரியும், பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நான் வந்து மொத்தமாக வந்து இங்கே பாருங்கள் அண்ட் செஞ்சுட்டு, ஸோ ஊசி வந்து இப்போ இதுலேருந்து எடுத்துடுறேன். அண்ட் எடுத்துட்டு மொத்தம் ஒரு தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறமா இப்போது வந்து நைட்டு 12வது, இந்த டைமில் வீட்டில் தான் காய போட முடியும், வெளியெல்லாம் காய போட முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே நான் நைட்டுக்கு காய போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது மொத்தம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது வேலை முடிஞ்சிடுச்சு, கையெல்லாம் பயங்கரமாக எரியுது. 6 மாதம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 4-5 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிவிட்டு 15 நாள் 20 நாளுக்கு ஒரு வாட்டி வெயில் காட்டுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், என்னடா கறி கடை வச்சுன்னு இருக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், பக்ரீத்னாலே கறி தான் இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்து அனுப்புறது, இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு, யார் யார் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, அண்ட் நான் வந்து இவ்வளோ கறி வச்சு என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். பக்ரீத்க்கு மட்டும் இல்லை, வீட்டில் கெடா வெட்டினா எப்போவுமே கறின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 10 கிலோ கறி இருக்கும். ஸோ 10 கிலோ வந்து ஒரேடியாக சாப்பிட்டுட முடியாது யாராலையும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் எப்படி செப்பரேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதோட கவாப் ரெசிபியும் இருக்குது இதில். நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மட்டன் அண்ட் பீஃப் ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சின்ன சின்ன எலும்பு, அது வந்து மட்டன். ஸோ அந்த மட்டன் வந்து ஒயிட் கலர் கொழுப்பு, அதை எடுத்து வச்சுட்டேன். அண்ட் மீதி இருக்கிற பீஃப் எல்லாத்தையும் போட்டுட்டேன். பெரிய பெரிய பீஸ் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட எலும்பு இல்லாத பீஸ்லேருந்து வந்து இந்த லைன் பீஸு, வெளியே கடையில் கிடைக்கும் இல்லையா, ரோட் சைட் கடையில், அந்த மாதிரி வந்து லைன் பீஸாக கட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் மொத்தம் கட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இது வந்து மிச்சமாக இருக்குது, அது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து
தோல் தோலாக இருக்கும். இதெல்லாம் கவாப்பில் போட்டால் நமக்கு அது குத்துறது அந்த ஊசியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த எலும்பு எலும்பெல்லாம் இருக்க இருந்தால் சாப்பிட முடியாது. அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய பீஸ். இதுலேருந்து வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பண்ணது கொஞ்சம் முதியனா வெயில் இல்லை, அது மறந்து போச்சு எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் பண்ணி அதில் இன்னும் ரெண்டு ரெண்டாக முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இருந்தால் தான் சீக்கிரமாக காயும். அண்ட் இதையும் வந்து மொதல் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ ரெண்டு பீஸாக நான் இதை பிரிச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி பிரிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகை நான் செப்பரேட் பண்ண போகிறேன் கறியை. எப்படி எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த கொழுப்பு, அதுக்கப்புறம் தோல், அந்த மாதிரியான கறி. இது வந்து சாப்பிட தான் சரியாக இருக்கும், கவாபுக்கு எல்லாம் சரியில்லை. அதை வச்சுட்டு இந்த எலும்புலேருந்து முடிஞ்ச அளவுக்கு கறி நான் எடுத்துட்டேன், எடுத்து கவாப் போட்டுட்டேன். இது பாருங்கள், அந்த துண்டு துண்டு சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கறி. இது வந்து ஒரு எலும்பு பீஸ் கூட கிடையாது. ஸோ மூணு பங்கு இது கவாபோட சேர்த்துனால, அதுக்கப்புறம் மட்டன் அது ஒரு அஞ்சு பங்கு பண்ணி வச்சுருக்குறேன். அண்ட் இது வந்து மொத்தம் வேஸ்ட், இது வந்து தூக்கி விசிறடிச்சிடலாம். இது இப்போ வந்து இருக்கிற கறி எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இந்த கறி வந்து எனக்கு தெரியணும் எது இதில் இருக்குன்னு சொல்லி, அதனால இது ஒயிட் கவரில் போட்டிருக்குது. கொஞ்சம் கொழுப்பு அந்த மாதிரி இருக்கிற கறி, இதில் அவ்வளோவா எலும்பு எல்லாம் கிடையாது. அண்ட் இது வந்து எலும்பு, நிறைய எலும்பு இருக்கும், ஆனால் அதில் கறியும் இருக்குது. அது ஒரு தனியாக போட்டுடுறேன். அது பிளாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் க்ரீன் பாக்ஸில் வந்து ஒரு துளி கூட எலும்பு இல்லாத கறி. அண்ட் இது வந்து ஷீக் கவாபுக்கு, கோலா உரண்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஷீக் கவாப் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ, பென்சில் ஷீக் கவாப்னு சொல்லி. அது வந்து நான் லாஸ்ட்டில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் வேணால் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.